மரியாதைக்குரிய சென்னை கலைவாணர் விவேக் அவர்களை வந்து கௌரவப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வு நடந்துட்டுருக்கு. இதில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் திரு சுப்பிரமணியன் சார் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய திரு பூச்சி முருகன் அவர்களுக்கும், மருத்துவம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததாக சொன்ன இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கும், இன்னும் நிறைய அரசியல் பிரமுகர்கள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு, அப்புறம் எங்கள் திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லோரும் வந்து சிறப்பு செஞ்சிட்ருக்காங்க அவரை கௌரவப்படுத்துறதுக்காக, அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பத்திரிகையாளர் நண்பர்கள் அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். விவேக் அவர்களுடைய குடும்பத்துக்கு எந்த விதத்திலையும் ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த நிகழ்வு நடந்துருச்சு. ஒரு மனிதனாக பிறந்தா நல்லா பேர் எடுத்து வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க. விவேக் அவர்கள் நல்ல பேர் எடுத்தார், அதுவும் சீக்கிரமே அந்த பேர் எடுத்தார். கலைவாணர் அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த பேர் வந்து அவர் எப்படியெல்லாம் இருந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட முன்னுதாரணமாக இருந்தவர் கலைவாணர் அவர்கள். அவருடைய பெயர் சின்ன பேர் சின்ன கலைவாணம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ அப்படி பேர் எடுத்தார், நல்லா பேர் எடுத்து வாழணும். ஆனால் வாழ்கிறதுக்கு சினிமாவனுடைய துரதிர்ஷ்டம், அவர் ரொம்ப நாள் வாழ முடியல. ஆனாலும் அவர் எல்லார் மனசுலேயும் இருந்துட்டுருக்காரு. நான் இயக்குனராக இல்லாமல் வெறும் நடிகராக இருந்தால் நிறையா படங்களில் அவர் கூட வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஆனால் இயக்குனராக இருந்ததுனால ஒரு சில ஒன்று ரெண்டு படங்கள் தான் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனாலும் படங்களின் மூலமாக என் படத்தை அவர் பார்த்து அவர் படத்தை நான் பார்த்து ரொம்ப நெருக்கம். இது எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என்னென்னா, ஒரு நாள் காலையில் 5:30 காலையில் மரியாதைக்குரிய கலைஞர் ஐயா அவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி என்ன பாக்கி காலையில் நேரத்துலேயே எழுப்பி தொந்தரவு பண்ணிட்டேன். இல்லைங்க உங்கள் ஃபோனு எம்ஜிஆர் ஃபோன்லாம் வர்றதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு வார இதழ் படித்தேன், விவேக் உங்களை பற்றி ஒரு 2-2.5 பக்கத்துக்கு அவ்வளோ உயர்வாக எழுதியிருந்தார், அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காரு, எனக்கு படித்ததும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் உங்களுக்கு காலையில் இந்த நேரத்துலேயே ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் உடனே பத்திரிகை எடுத்து சொல்லி நானும் படித்து பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நெருக்கமான பழக்கம் இல்லைன்னாலும் அவர் மனசில் நான் எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கிள் படிக்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி கலைஞர் ஐயா அவர்களுடைய ஒரு பிறந்தநாள் வரும்போது நான் ஏதாவது என்னுடைய பங்களிப்பாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது, சரி எழுத்தாளங்கிற முறையில் அவர் கலைஞர் அவர்கள் எழுத்தாளர், அதனால் எழுத்தாளங்கிற முறையில் ஒரு நாடகம் ஒன்று எழுதி அதை அரங்கேற்றம் பண்ணலாம் சின்னதாக அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த நாடகம் வந்து விவேக் அவர்கள் நடித்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த தலைவர் அவர்களுடைய பிறந்தநாளின் போது அந்த நாடகம் வந்து நடத்தப்பட்டது. விவேக் வந்து நான் டைரக்ஷன் பண்ணது அப்படின்னு படங்களில் பண்ணலைன்னா கூட அந்த நாடகத்தில் வந்து அவர் நடித்தது அவர் இது பண்ணதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக இருந்தது. ஸோ அவருக்கு இன்றைக்கும் இவ்வளோ பேர் இருந்துட்டுருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போது சொல்லுவாங்க துரு பிடிச்சதுனால இரும்பு வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடுச்சு, ஆனால் அந்த இரும்புலேருந்து அந்த துருங்கிறதே உருவாகுது. அது மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து புகழ் அப்படிங்கிறது சினிமா மூலமாக தான் கிடைக்கிது. ஆனால் அதை வந்து தலைக்கு மேலே வச்சுக்காம கடைசி வரைக்கும் அவர் மனசளவுலையே அதை நிறுத்திக்கிட்டு இருந்தார். அதனால தான் அவருக்கு வந்து இன்றைக்கி இந்தளவுக்கு கௌரவப்படுத்தப்பட்டிருக்காரு. ஸோ இவ்வளோ
சீக்கிரமாக அவருடைய பிரிவு அப்படிங்கிறது வந்து வந்ததுங்கிறது ரொம்ப எனக்கு இதுபோல் சினிமாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஜீர்ணம் பண்ணிக்க முடியாத ஒரு சமாச்சாரம், பொதுமக்களுக்கும் ஜீர்ணம் பண்ணிக்க முடியாத ஒரு சமாச்சாரம். பட் அப்போல்லாம் வந்து என்ன மனசுக்கு தோணும் அப்படின்னா, குழந்தைகளோட விளையாட்டு பொம்மை விளையாடுறதுக்கு பொம்மை அப்படிங்கிறதுக்கு இருக்குது, சில நிறைய பொம்மைகள் இருக்குது குழந்தைகளுக்கு விளையாட்டு பொம்மைன்னு. ஆனால் கடவுளுடைய விளையாட்டு பொம்மை யாருன்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் ஒரு இது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஏன் கடவுள் இப்படி விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே மனசு கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் விதி அப்படின்னு ஒன்று வரும்போது சில நேரங்கள் அப்படி ஆயிடுது. ஆனால் இன்னைக்கு அவரை மறக்க முடியாத அளவுக்கு மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் உட்பட எல்லாருமே அவரை கௌரவப்படுத்தணுங்கிற முறையில் தெருவுக்கு அவருடைய பெயரை வச்சது அப்படிங்கிறது வந்து காலாகாலத்துக்கும் எல்லாரும் அவங்களுக்கு நன்றி கூறிட்டே இருக்கணும். என்னுடைய நன்றியும் திரையுலக சார்பாக வந்து அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ விவேக் அவர்கள் இல்லைங்கிற குறை இல்லை, ஏன்னா அவர் அந்தளவுக்கு எல்லாரும் மனசுலேயும் இருந்துட்டுருக்காரு. ஸோ இந்த சாலையில் இன்றைக்கி அவர் பேர் சொல்கிற அளவுக்கு வந்ததுக்கு எனக்கு மீண்டும் ஒரு முறை, ஏன்னா எல்லாமே சினிமாவில் இருந்தவங்க அரசியல் இருந்தவங்கெல்லாம் அவங்க வந்து அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. அதுலேயும் பூச்சி முருகனெல்லாம் உடனுக்குடனே அவருக்கு கேஆர் சொன்ன மாதிரி புலி முருகன் பேர் கொடுக்கணும்னு அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து வேலை பார்த்துருக்கணும், அதே மாதிரி ராத்திரி 2 மணிலேருந்து சட்டமன்ற உறுப்பினர் எந்த அளவுக்கு வேலை பார்த்துன்னு நினைக்கும்போது, ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க குடும்பத்தாருக்கும் உற்றார்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை, ஏன்னா வேறு எந்த விதத்துலேயும் வந்து இது பண்ண முடியாது. ஆனால் அவர் பேர் சொல்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம். அதனால் மீண்டும் ஒரு முறை வந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.